கிட்ட நெருங்கி போங்க, கிட்ட நெருங்கி போங்க, கிட்ட நெருங்கி போங்க. இந்த பேர் வார்த்தை காரணம் என்ன நான் சொன்னேன், அசர் தொழுகை என்ற தொழுகை செஞ்சுக்கிறாங்க, இமாமத் இமாமத் செஞ்சுட்டீங்க, பின்னுக்கு சஹாபாக தொழுகிறாங்க. இரண்டு ரக்காத் வந்து ஆரம்ப காலத்துல மஸ்ஜித் அக்ஸா பார்த்தா கிபிலா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்க்கு மனசுல ஒரு ஆசை வருது, நம்மட கௌபத்துல்லா அவர் பிறந்த ஊர், பிறந்து அங்கதான் வளர்ந்தாங்க, ரசூலுல்லாஹ்க்கு அந்த ஊர்ல ஒரு ஆசை இருந்துச்சு. அப்ப அந்த இந்த ஊரை பார்த்து சொல்லணும்னு ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ஆசை வருது. அல்லாஹ்வுத்தாலா ரசூலுல்லாஹ் மனசுல உள்ள ஆசையை விளங்கி ரசூலுல்லாஹ் தொழுகிற நேரம் இரண்டு ரக்காத் முதல்ல இருந்த ரக்காத்தையும் வந்து மஸ்ஜித் அக்ஸாவை பார்த்து சொல்லுறாங்க. அடுத்த மூணாவது ரக்காத்துக்கான தக்பீர் அட்ட நேரத்தில் அல்லாஹ்வுத்தாலா வஹி இறக்கி சொல்றார், நீங்க வந்து உங்களை கிப்லாவை மாத்துறீங்கன்னு சொல்லி வஹி இறக்குற நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து மூணாவது ரக்காத்தை வந்து காபத்துல்லா பார்த்து சொல்லுறாங்க. மூணையும் நாளை இந்த சம்பவம் வந்து உலகத்திலேயே ஒரே இடத்துல நடந்துச்சு. பார்த்து ஒரு தொழுகையில தொழுகிறது வந்து உலக வரலாற்றிலே இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரே இடத்துல மட்டும்தான் நடந்துச்சு. அந்த சம்பவம் நடைபெற்ற இடம் வந்து இந்த இடம். இந்த இடத்துல இப்போ ஒரு பள்ளி வாயில கட்டி வச்சு தொழுகை நடத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஆரம்பத்துல மஸ்ஜித் அக்ஸா பார்த்து இந்த சைடை பார்த்து தொழுகிறாங்க. தொழுகிற நேரத்துல ரெண்டு ரக்காத் தொழுது முடிஞ்சு மூன்றாவது ரக்காத்துக்காக வர நேரத்துல வஹி வருது, மாற்ற சொல்லு. இந்த திசைக்கு நேர் எதிர் திசைதான் வந்து என்ன காபத்துல்லா. இந்த திசையில அக்ஸாவுடைய பள்ளிவாசலுடைய திசை, இந்த திசையில காபத்துல்லா. ரசூல்லா என்ன செய்யறாங்க, திரும்புறாங்க. திரும்புற நேரத்துல எப்படி இருக்கும் அமைப்பு, ரசூல்லாவுக்கு பின்னாலதான் என்ன செஞ்சு சஹாபாக தொழுவாங்க. இப்ப ரசூல்லா திரும்புற நேரத்துல ரசூல்லா இமாமுக்கு முன்னால மாமூன்கள், அதாவது பின்தொடர்ந்து தொழுகிறவங்க இமாமுக்கு முன்னால இருப்பாங்க. அப்ப உடனே ரசூல்லா என்ன செய்யறாங்க, அந்த இரண்டு சஃபுகளுக்கு இடையால வந்து சஃபுகளை பிளந்து கொண்டு போய் முன்னால நின்று தொழுகிறாங்க. சஹாபாக்களும் ரசூல்லாவை பின்தொடர்ந்து திரும்பி தொழுகிறாங்க. இந்த சம்பவம் நடைபெற்ற இடம்தான் வந்து இந்த இடம் வந்து இந்த இடத்துல ஒரு வஹி இறங்கிச்சு. அதே மாதிரி இரண்டு கிபிலாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. இந்த வரலாற்று சம்பவத்தை ஞாபகம் வைக்கிறதுக்காக வேண்டி இந்த அரசாங்கத்தால இந்த பள்ளிவாயில் கட்டப்பட்டிருக்கு. அது இல்லாமல் வேற எந்த விதமான சிறப்புகளும் இந்த பள்ளிக்கு இல்லை. இந்த பள்ளியில நான் சொன்ன அந்த தொழுகை வந்து அது எந்த பள்ளியில போயிட்டு போனாலும் நாங்கள் தொழுகிற தொழுகை தான், தஹியத்துல் மஸ்ஜித். அது இல்லாமல் வேற பள்ளிகளில் குபாக் பள்ளியில் உள்ள சிறப்பு மாதிரியோ அல்லது மஸ்ஜித் நபவியில் உள்ள சிறப்பு மாதிரியோ இந்த பள்ளியில தொழுகிறதால வேற எந்த விசேடமான சிறப்புகளும் கிடையாது. பெண்களுக்கு தனியாக அந்த சைட்ல